எக்ஸசைஸ் 2.7ல் ஸோ டூ சம்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் காரணிப்படுத்துக, எக்ஸ் பவர் 4 + 1. இதை வந்து நம்ம வர்க்கத்தை நிறைவு செய்தல் முறையில் முயற்சி செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் பவர் 4 நம்ம எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இது இப்போ இது நமக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் ஃபார்முலா நம்ம நிறையா தடவை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கும் நமக்கு என்ன செய்யுது, ஃபார்முலா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. இப்போ இந்த ஃபார்முலா படி இதை நம்ம என்ன செய்யணும், பிரித்து எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இங்கே ஏங்கிறது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × x² × 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 x². ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இந்த 2 x² எப்படி எழுதலாம், 2 x² நம்ம √2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. இப்போ இந்த ஸ்கொயர்டை உள்ளே நம்ம பிரிக்கும் பொழுது என்ன வரும், √2 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ √2 × √2 2 x². அப்போ 2 x² நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 2 x² நம்ம எப்படி எழுதலாம், √2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √2x த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது நமக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்குது. அதாவது ஏ வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, பி நமக்கு √2x. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி பிரித்தோம்னா ஏ ப்ளஸ் பி, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் √2x. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் √2x ப்ளஸ் 1, ஏன்னா நம்ம அடுக்குப்படி எழுதிக்கிறோம். ஸோ 2, அடுத்து எக்ஸ் பவர் 1, அடுத்து ஒரு மாறிலி, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √2x ப்ளஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு என்னது, எக்ஸ் பவர் 4 + 1 ஆன்சர். செகண்ட் சம் 3x³ + 8x² + 8x + a என்ற பல்லுறுப்பு கோவையின் ஒரு காரணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எனில் ஏயின் மதிப்பு காண்க. ஸோ இது வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 படிச்சிருப்போம். ஸோ தொகுமுறை வகுத்திலே நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவோம். இப்போ 3x³ + 8x² + 8x + a. ஸோ இந்த அடுக்கு வந்து வருசப்படி இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கதே சம் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, 3, 2, 1, லாஸ்ட் ஒரு மாறிலி என்னன்னு கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் 3x³ கிடைக்கும், 3x-ஐ மல்டிப்ளை பண்ணோன்னா. அப்போ 3x³ அடுத்தது ப்ளஸ் 3x² + 3x. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மைனஸ் சிம்பிள் மாற்றணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 கேன்சல் ஆகிடும், இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா 5x² + 5x + a. இப்போ இந்த 5x² கேன்சல் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டோட எதை மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 5. ஸோ அப்போ 5x² + 5x + 5. ஸோ மைனஸ் மைனஸ் மைனஸ், இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏ மைனஸ் 5. இப்போ இந்த ஏ மைனஸ் 5-ஐ நம்ம எப்படி எழுதுவோம், ஏ மைனஸ் 5 = 0. ஸோ அப்போ ஏ = 5. ஸோ ஆன்சர் வந்து ஏயின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க.